வணக்கம் நண்பர்களே, உங்கள் லக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோடய பேட்டர்ன் என்ன, ஈஸியாக கஷ்டமா, அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் இருக்கா அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்னென்ன எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 9th பாயிண்ட்டை பாருங்கள். ஷி ஆர் ஹி ஹேஸ் டு பாஸ் த ஃபாலோவிங் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் அஸ் ப்ரீஸ்கிரைப்டு இன் அனெக்ஷர் 4 ரெஃபர்டு டு இன் ரூல் 30 இன் பேஜ் நம்பர் 257 ஆஃப் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ரூல்ஸ். ஸோ தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 பேப்பர் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மோர் தென் 3 பேப்பர் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெவன்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேப்பருக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நான் இங்கே காட்டியிருக்கிறது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரெவன்டிவ் மெடிசன், அப்புறம் மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க இந்த 3 பேப்பரும் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக வர பேப்பர் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1, அதுவும் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட். ஸோ இந்த 2 பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து 100 மார்க்குக்கு வைப்பாங்க. ஸோ 100க்கு வந்து நம்ம 45 எடுக்கணும். இதில் எப்படி அப்படின்னா 2-3 பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ஜெக்டிவாக கேட்பாங்க, 100 கொஸ்டினுமே வந்து அப்ஜெக்டிவாக கேட்பாங்க. ஸோ அப்ஜெக்டிவாக கேட்குற கொஸ்டின் எல்லாமே வந்து பார்க்காம தான் எழுதணும். ஓகேங்களா, வித்தவுட் புக்கு தான். அதில் வந்து நீங்கள் 100மே வந்து அப்ஜெக்டிவாக கேட்டாங்க அப்படின்னா 45 எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40 வந்து அப்ஜெக்டிவ், 60 மார்க்ஸுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்படி கேட்பாங்க. ஸோ 40 வந்து அப்ஜெக்டிவ், அதை வந்து நீங்கள் பார்க்காம எழுதணும். 60 வந்து டிஸ்கிரிப்டிவ், அது வந்து புக்கு ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு சொல்லி தனியாக அஃபிஷியலாக ஒரு புக்கு இருக்கும். ஸோ அதை வந்து உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி, ஸோ உங்கள் அஃபிஷியல் ஹையர் அஃபிஷியல்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு, ஸோ அதை வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போய் ரெஃபர் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா. இன்னொரு பேட்டர்ன் வந்து 20 மார்க் வந்து அப்ஜெக்டிவ் கேட்பாங்க, அப்புறம் 80 மார்க் வந்து டிஸ்கிரிப்டிவ் கேட்பாங்க. ஸோ அது வந்து டிபெண்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ 100க்கு 45 மார்க்கு எடுத்தால் பாஸ். ஓகே, ஈஸியாக டஃப்பா. ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்றது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, அது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ அதில் 1% சொல்லலாம். ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ என்ன பேட்டர்ன், எப்படி கேட்பாங்க, நம்ம ஆஃபீஸில் வந்து என்னென்னலாம் வந்து செய்கிறோம், ஸோ அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து பேசிக்காக இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து இந்த எக்ஸாமை பற்றி பயப்பட தேவையே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் இருக்கா. ஸோ அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1 அப்படின்னு ஒரு பேப்பர் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பேப்பரை வந்து பாஸ் பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட்டை வந்து தந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிச்சு. ஸோ அந்த ஜிஓவில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிமேல் அக்கௌண்ட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஜிஓ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஜிஓ. இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், கேன்சலேஷன் ஆஃப் த ஸ்கீம் ஆஃப் சேங்ஷன் ஆஃப் அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் இன் ஆல் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 5th பாயிண்ட்டில் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து குவாலிஃபைடு பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு, அதனால் வந்து அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் அந்த இன்க்ரிமெண்ட்டை வந்து தந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா
highly qualified persons வந்து group C போஸ்ட்டுக்கு வராங்க. ஸோ அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் அப்படின்ற மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி குவாலிஃபைடு பர்சன்ஸ் வராங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கீமை வந்து நாங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஸோ துறை சார்ந்த தேர்வு வந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு துறை சார்ந்த அறிவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ சப்போஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு மேட்ரே இல்லை. ஸோ ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் இதில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட் அல்லது டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே இருந்துக்க வேண்டிதான். ஸோ அடுத்தது வந்து அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ வருஷத்துக்கு வந்து ரெண்டு தடவை நடத்துவாங்க, மே மந்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து. ஸோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ சப்போஸ் ஒரு அட்டம்ப்டில் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். அத்தனை அட்டம்ப்ட் அடிக்கிற அளவுக்குலாம் இது ஒர்த் இல்லை. ஸோ ஈஸி தான். ஓகே, இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கேளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.